தமிழர் இணைந்த தாயக உறவுகளுக்கு வணக்கம். கச்சதீவு பிரச்சனை திருப்பியும் தலைதூக்க வழிகிட்டு இருக்கு. அதுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கச்சதீவை மீட்டு இந்திய மீனவர்களுடைய மீன்பிடி உரிமையை வந்து நிலநாட்டுறதுக்கு இதுதான் சரியான தருணம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறது. இலங்கை மீனவர்களிடைய மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதம் 26ஆம் தேதி மோடி அவர்கள் தமிழகத்துக்கான விசிட்டை மேற்கொண்டிருக்கின்றார். அந்த விசிட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மிகப்பெரிய அரசியல் கூட்டத்தில் முக ஸ்டாலின் அவர்கள் கச்சதீவை மீட்டு இந்திய மீனவர்களுடைய பாரம்பரிய மீன்பிடி உரிமையை நிலநாட்டுறதுக்கு இதுதான் சரியான தருணம் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார். அவர் இன்டெரக்டாக சொன்னது இலங்கையில் இருக்கின்ற பொருளாதார பிரச்சனை தான். இந்திய தமிழக அரசு பொருளாதார பிரச்சனைக்காக சாப்பாட்டையும் கொடுத்துட்டு கச்சதீவை மீட்கிற விவரத்தை பேசுகிறது இலங்கை தமிழ் மீனவர்களுடைய மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முதலும் ஸ்டாலின் அவர்கள் மோடியை சந்திக்கக்குள்ள 14 அம்ச கோரிக்கை ஒன்றை முன் வச்சிருந்தார் தமிழக அரசு சார்பாக. அதில் முதன்மையான கோரிக்கை கச்சதீவு மீட்பு விவகாரம்தான். அதை விட தமிழக அரசினுடைய இப்போதைய தமிழக அரசினுடைய மீன்வளத்துறையின் முக்கிய குறிப்பேட்டின் முதன்மையானது கச்சதீவு மீட்பு விவகாரம். இந்தியாவுடைய இறையாண்மையை கச்சதீவில் நிலநாட்டி தமிழக மீனவர்களுடைய பாரம்பரிய மீன்பிடி உரிமையை மீட்டெடுக்கிறதான் தங்களுடைய முதன்மையான குறிக்கோள் என்று சொல்லி அந்த மீன்வளத்துற குறிப்பேடு வந்து சொல்லுது. இதை விட தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு கட்சிகளும் கச்சதீவு மீட்பு விவகாரம் பற்றி மத்திய அரசுக்கு தங்களுடைய அழுத்தங்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கு. ஆனால் இதுவரைக்கும் கச்சதீவு சம்பந்தமாக மத்திய அரசு எந்த ஒரு கதையுமே கதைக்கலை. ஏன் அண்டையன் கூட்டத்தில் கூட மோடி அவர்கள் ஸ்டாலினுடைய இந்த கருத்துக்கு எந்த ஒரு எதிர்கருத்தோ அதே நேரத்தில் ஆதரவு கருத்தோ தெரிவிக்கல. கச்சதீவு எப்படி இலங்கையிட்ட வந்தேன்னு சொல்லி பார்த்தா 1974ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி அப்போதைய இந்தியாவுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாருக்கும் இலங்கையினுடைய பிரதமராக இருந்த ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கம் இடையில் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட அந்த ஒப்பந்தத்தின் காரணமாகத்தான் கச்சதீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த ஒப்பந்தத்தின்படி இந்திய மீனவர்களுக்கு கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலயத்தை கும்பிட்றதுக்கும் அதாவது பூசைகளில் பங்கேற்றிருக்கிறதும் அவர்களுடைய மீன்பிடி உபகரணங்களை உலர்த்துறதுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. என்றாலும் இந்திய மீனவர்களுடைய மீன்பிடி உரிமை பற்றி எந்த ஒரு கருத்துமே அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்படவில்லை. இதுதான் முக்கிய ஒரு பிரச்சனையாக அண்டையிலிருந்து இண்டை வரைக்கும் இருந்து கொண்டிருக்குது. கச்சதீவின் லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா இந்தியாவின் ராமநாதபுரத்திலிருந்து 12.4 நோட்டிக்கல் மைல் தூரத்தில் இருக்குது. அதை விட இலங்கையினுடைய நெடுந்தீவிலிருந்து 10.5 கடல் நோட்டிக்கல் மைல் தூரத்தில் இருக்கு. இது இலங்கைக்கு மிக பக்கத்தில் இருக்கிறதால இலங்கைக்கு இந்தியாவினால் 1974ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. கச்சதீவிலிருந்து இந்தியாவுடைய கடற்பரப்பு 1 நோட்டிக்கல் மைல் தூரத்தில் வாரதால் அடிக்கடி இந்திய மீனவர்கள் அந்த கடற்பரப்பை தாண்டி வந்து இலங்கை இந்த கடற்பரப்புன்னு சொல்கிற கச்சதீவு கடற்பரப்புகளை மீன் பிடிச்சு கொண்டிருக்காங்க. இதுதான் அண்டையிலிருந்து இண்டை வரைக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் இருக்க பிரச்சனை. அந்த ஒப்பந்தத்தில் மீன்பிடித்துறை பற்றி அதாவது மீன்பிடி உரிமை பற்றி எதுவுமே குறிப்பிடப்படாதால் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புகளை அத்துமீறி நுழைகிறதும் இலங்கை மீனவர்கள் அவர்களை தாக்குறதும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. இதுக்கு கச்சதீவு மீட்பு விவகாரத்தை இப்போ தமிழக அரசு பேசியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே இலங்கை பொருளாதாரத்தில் அடிவாங்கி சாப்பாட்டுக்கே பஞ்சத்தில் இருக்குது. அப்படியான நிலைமையில் சாப்பாட்டையும் கொடுத்துட்டு நீங்கள் எப்படி இந்த கச்சதீவை கேட்குறீங்கன்னு சொல்லி இலங்கை மக்கள் இப்போ கோபத்தில் இருக்கிறாங்க. ஆனால் தமிழக அரசு விட்ட பாட்டாக காணலை. தொடர்ந்தும் இந்த கச்சதீவு மீட்பு விவகாரத்தை மத்திய அரசுக்கு தங்களுடைய அழுத்தங்களை கொடுத்து கொண்டு தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கச்சதீவை திருப்பி இந்திய மத்திய அரசு இலங்கையிடந்து கேட்குமா? அப்படி கேட்டால் அந்த கச்சதீவில் இலங்கை மக்களுக்கான உரிமை எப்படி இருக்குமென்று சொல்லி குமரலி பண்ணுங்க. அண்டர் தட் சனிங் ஆஃப் கேஸ். டேக் கேர்.